வெல்கம் டு தி ஷோ. நாம் இப்போ பார்க்க போகிற படம் ஜேம்ஸ் வான் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்க ஹாலிவுட் படமான மலிக்னன்ட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மலிக்னன்ட் இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்லாஷர் படம். இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே ஆடியன்ஸ்க்கு தெரியாது இது ஒரு சாதாரண சூப்பர் நேச்சுரல் ஸ்லாஷர் படம்ட்டு. ஏன்னா எல்லாருமே இது ஒரு ஹாரர் படம், பயங்கரமான பேய் படம் தான் நினச்சிட்டு இந்த படத்தை பார்த்தாங்க. ஏன்னா ஜேம்ஸ் வான் இதுக்கு முன்னாடி காஞ்சரிங், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7, அக்வாமேன் பெரிய பெரிய பட்ஜெட் படங்களாக டைரக்ட் பண்ணி மிகப்பெரிய ஹிட் கொடுத்து இப்போ சைலண்ட்டாக சின்ன பட்ஜெட்டில் மலிக்னன்ட்னு இப்படி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. காஞ்சரிங் தேர்ட் பார்ட்டை கூட டைரக்ட் பண்ணாமல் எதுக்கு இவர் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு இந்த மலிக்னன்ட் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்துட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத சிம்பிளாக ஒரு சாதாரண படத்தை எடுத்து வச்சிருக்காருன்னு எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சது. சம காலத்தில் இந்த உலகத்திலே இருக்கிற மிகச்சிறந்த மூவி டைரக்டர்னு இப்போ கரண்ட்டில் டாப் 10 லிஸ்ட் எடுத்தால் அதில் நிச்சயமாக ஜேம்ஸ் வானோட பேர் இடம்பெறும். அவ்வளோ பெரிய புகழுக்கு சொந்தக்காரரான ஜேம்ஸ் வான் ஏன் இந்த மாதிரி படம் எடுத்தார், எதுக்கு இவருக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு படம் பார்க்குறவங்க மட்டும் இல்லை, இந்த படத்தை பார்க்காதவங்களுக்கு கூட இந்த படத்து மேலே எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. நானுமே இந்த படத்தை மிகப்பெரிய அளவுக்கு சொதப்ப போகுது. ஏன்னா எந்த ஒரு பப்ளிசிட்டி இல்லாமல் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப கம்மியான தியேட்டர்ஸ் சின்ன ஸ்க்ரீனில் தான் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட படம் ஆரம்பித்து ஒரு மொதல் ஒரு மணி நேரம் ஒரு அரை மனசோடு தான் இந்த படத்தை பார்த்தோம். இந்த படத்தோட டியூரேஷன் 111 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம் 51 நிமிஷம் ஓடக்கூடிய படம் இது. அதில் கிட்டத்தட்ட மொதல் 1 மணி நேரம் படம் இந்த கதைக்களத்தில் எந்த ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக தான் நகரும். கிட்டத்தட்ட இந்த படமே இந்த படத்தில் நடிக்கிற அனபெல் வாலிஸ் மட்டும்தான் படம் ஃபுல்லாக வராங்க. அந்த ஒரே ஒரு கேரக்டரை மையமாக வச்சு இந்த முழு படத்தை எடுத்திருக்காங்க. சரி, இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மலிக்னன்ட் படத்துடைய கதையை ரிவீல் பண்ணிட்டா இந்த படத்தை பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது, கதையை இப்படி சொல்லிட்டே நினச்சிக்காதீங்க. எதுக்கும் ஸ்பாயிலர் அலர்ட். இந்த கதை 1993 ஆரம்பிக்குது. ஒரு ரிசர்ச் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப வயலண்ட்டான கொடூரமான ஒரு சின்ன பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸையும் கொடூரமாக அடிச்சு கொண்டுடுறான். அவனால் எலக்ட்ரிக் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அவன் நினச்சா எலக்ட்ரிக் பவரை ஆஃப் பண்ண முடியும், ஆன் பண்ண முடியும். மேலும் அவன் மனசில் என்ன பேச நினைக்கிறானோ அதை ரேடியோ வியூஸ் மூலம் கண்ட்ரோல் பண்ணி ரேடியோவில் ரேடியோ ஸ்பீக்கர் மூலம் அவனால் சொல்ல முடியும். இந்த இடத்துல படம் தொடங்கி உடனே பிரசன்ட்டில் வந்து முடியுது. ஜேம்ஸ் வான் படத்தில் ரெகுலராக காட்டுற மாதிரி தனி பங்களா, தனிமையான ஒரு பழைய வீடு, அங்கே வாழற ஒரே ஒரு ஹீரோயின், அவங்க கண்ணு கூட ராத்திரியான பேய் மாதிரி ஒரு உருவம் தெரியுது. தன்னுடைய புருஷனை ஏதோ ஒரு உருவம் வந்து கொலை பண்ணிடுச்சு. மேலும் ஊரில் இது மாதிரி ஒரு 3-4 கொலை நடக்குது. எல்லா கொலையுமே நேரில் பார்த்த மாதிரி இந்த கதையோட மெயின் லீடுக்கு கனவாக வந்து போகுது. அவளுக்கு எப்படி ட்ரீமில் வருதோ அதே மாதிரி உண்மையாகவும் கொலையும் நடக்குது. போலீஸ்கிட்ட போய் இந்த உண்மையை கதாநாயகி சொல்லும்போது இந்த மொத்த பிரச்சனையும் நீ தான் காரணம்னு இவங்களையே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் ஓரளவுக்கு இந்த கதையை புரிஞ்சிக்க முடியுது. இந்த கதை வந்து ஒரு அன்னியன் மாதிரி, இது ஒரு பைபோலர் டிசார்டர், சந்திரமுகி பேய் மாதிரி தனக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இந்த ஹீரோயினை எல்லா இடத்துலையும் போய் கொலை பண்ணிட்டு நல்லவ மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் படம் பார்க்குற எல்லாருக்கும் வந்துடுது. இதுதாங்க மொதல் 1 மணி நேரம் படம். ஒரு பேய் படம்னு நம்பி இந்த படத்தை போய் பார்த்தா இந்த படத்தில் பேயே கிடையாது. ஆஹா, நல்லா ஏமாத்திட்டாங்கடா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் கரெக்டாக 1 மணி நேரம் கழிச்சு இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அந்த 3-4 கொலை பண்ண அந்த கொடூரமான விலங்கான கேப்ரியல் என்ற கேரக்டர் அந்த ஹீரோயின் உடம்புக்குள்ளேயே ட்வின் பிரதராக பேராசைட்டாக ஒட்டிகிட்டு வாழறாங்க தலைக்கு பின்னாடி. அதுக்கு பேர் ட்ரீட்டோமோன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினோட ஒரே மூளையை யூஸ் பண்ணிவிட்டு தனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுக்கிற மாதிரி அந்த கேரக்டரை செகண்ட் ஹாஃபில் ரிவீல் பண்ணுவாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அந்த கேரக்டரை கிளியராக விஷுவலில் காமிச்சதுக்கப்புறம் அது பண்ணுற அட்டகாசத்தை அந்தளவுக்கு ரசிக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் ஜெயிலுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை காமிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் போலீஸ்கிட்ட நடக்கிற மாதிரி ஒரு சண்டை காட்சிகளை காமிச்சிருக்காங்க. ரெண்டுமே டெக்னிக்கலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. கதாநாயகியோட முதுகு பின்னாடி அந்த தலை வரத்தால் ஆரம்பத்துலேருந்து நடக்கிற எல்லா கொலையுமே ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் ஒரு வித்தியாசமான ஜந்துவை காட்டுற மாதிரி இருக்கும். அதை கிளைமாக்ஸை ரிவீல் பண்ணியும் கூட நமக்கு அந்த கேரக்டர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும். கை கால்லாம் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு பின்னாடி தலை மூலம் பேக்லேயே நடந்து எல்லா ஃபைட்டிங் பண்ணுவாங்க. விஷுவலாக ஸ்டன்னிங்கான சீன்ஸ் அதெல்லாம். இந்த படம் ரொம்ப அட்டாக இருக்குது, ரொம்ப சுமாராக இருக்குதுன்னு நினச்சி பார்த்தவங்கள இந்த படத்துடைய கடைசி அரை மணி நேரத்துக்கு சீட்டு நுணுக்கே வந்துட்டாங்க சொல்லலாம். அந்தளவுக்கு சிறப்பாக எடுத்து வச்சிருந்தார் ஜேம்ஸ் வான். நிச்சயம் ஜேம்ஸ் வானுக்கு இது ஒரு ஹிட் படம் தான். இனி மலிக்னன்ட் படத்தை வச்சியும் காஞ்சூரிங், இன்சிடியஸ், அனபிள், சான்ற மாதிரி இந்த படத்துக்கும் ஏகப்பட்ட சீக்குவல் வர வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா இந்த படத்தில் ஒரு சூப்பரான கேரக்டராக ஆரம்பித்து கொடுத்துட்டாரு. இந்த கதை இனியும் தொடர நிறைய வாய்ப்பு உள்ளது. டெக்னிக்கலாகவும் இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். படத்துடைய ஸ்டார்டிங்ஸ்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே கேமரா ஒர்க் சூப்பராக இருக்கும். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அக்வாமேன் படம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஜேம்ஸ் வானுக்கு இந்த விஷுவல் எஃபெக்ட் சீன்லாம் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு போல். படம் ஃபுல்லாக ஒரு சாதாரண சீனு கூட அட்டகாசமாக விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு. கேமராவை எந்த ஆங்கிளில் வச்சாலும் சிங்கிள் டேக்கில் அப்படியே ரொட்டேட் பண்ணி திருப்பி அவர் என்ன சீனை எக்ஸிக்யூட் பண்ண நினைக்கிறாரோ அப்படியே காமிச்சு விட்றாரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், படத்தில் வர கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப தரமாக இருந்தது. ஜேம்ஸ் வான் படம்னா படத்தில் ஒரு ஃப்ரேம் ஒரு சீன் காமிச்சாலும் அது எதுவுமே இந்த கதைக்கு தேவையில்லாமல் இருக்காது. இதேமாதிரி ஆரம்பத்தில் இந்த படம் நம்மளை கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருந்தாலும் ஜேம்ஸ் வானை புரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டேரக்டர் இந்த மாதிரி டச் எதனா வைக்கிறாருன்னா கிளைமேக்ஸில் இதுக்கு ஏதோ ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரு பாருங்கன்னு நினச்சோம். அதேமாதிரி படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போராக போனாலும் கிளியராக எல்லாம் நோட் பண்ணி பாருங்கள், செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு மிகப்பெரிய திருப்தியை கொடுக்கும். சரி, இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இந்த படத்துக்கு 100க்கு 80 மார்க் தாராளமாக கொடுக்கலாம்.
20 மார்க் லாஸ் எதுக்குண்ணா, என்னதான் இருந்தாலும் மொதல் ஒரு முறை மொக்க போட்டாங்களே அதனால் ஒரு 20 மார்க் லாஸ் தான். இன்றைக்கி மொத்தம் ஒரு 5 படம் ரிலீஸ் ஆச்சு. தலைவி படம் உண்மையிலே நல்லா இருந்தது. டிக்கிலோனா பரவாயில்ல, ஆவரேஜ். லாபம் சொல்லவே தேவையில்லை. சூற மொக்க வேஸ்ட் படம், அதை படமாகவே எடுத்துக்க முடியாது. ஆனால் நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. ஆனால் திரைக்கதினா அந்த படத்துக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்து மலிக்னன்ட், அதுக்கு ரிவ்யூ கொடுத்தாச்சு. அடுத்து துக்ளக் தர்பார், அந்த படத்தை பற்றி கூடிய சீக்கிரம் பேசலாம். ரொம்ப நாள் கழித்து தலைவி படத்துக்கு தேட்டரில் நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க. நிறைய தேட்டரில் அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ஹவுஸ்ஃபுல் ஷோஸாகவே போகுது. படத்துடைய ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு. நிச்சயம் பெண்கள் பார்க்க வேண்டிய படம் அது. படத்தில் கூஸ் பம்ஸ் மூமெண்ட் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நானும் படம் பார்த்தேன், கூஸ் பம்ப் சீன்ஸ் படத்தில் இருக்கு தான். அதுக்கு முக்கிய காரணம் அந்த படத்துடைய ரைட்டரான விஜயேந்திர பிரசாத். ஒரு படமாக தலைவு படம் ஜெயிச்சிடுச்சு. ஆனால் இது ஒரு உண்மையான பயோகிராஃபி படமாக நினச்சா படத்தில் நிறைய ஃபால்ட் இருக்குது, நிறைய கதையிலையும் மிஸ்டேக் இருக்குது. ஆனால் ஒரு படமாக பார்த்தோன்னா நல்ல ஒரு கமர்ஷியல் படம் மாதிரியே படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அதற்காகவே அந்த படத்துடைய டீமை பாராட்டலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். சத்தம் போட்டு பேசாத, ஏன்டா கத்துற, மெதுவா பேசு. நீ கேட்டியே அந்த வீட்டுக்கு இப்பதான் புதுசா பேய் ஒண்ணு குடி, எப்படியாவது அந்த பேய் அங்கிருந்து விரட்டிட்டு நீ ஏன் குடி இருந்துக்க. அந்த வீடு எனக்கு வேண்டாம், பேசாம சுடுகாட்டுல வீடு பாத்துக்கிறேன்.